பத்து வருஷ கனவு, கனவு கண்டுகிட்டே இருந்தேன், ஃபேக்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போவும் டெய்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுல இருந்து சும்மா ஜாலியாக டூர் போனால் கூட கதை 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 மட்டும்தான். ஸோ நிறைய ஜானர்ஸ் கதை எழுதி வச்சுருக்கேன். அது இந்த படம் தான் முதல் படமாக பண்ணணுன்னு மேலேருந்து ஒரு வாய்ஸ் சொல்லல, அந்த மாதிரி எனக்கு இந்த படம் தான் முதல்ல பண்ணணுன்ற மாதிரி உள்ளேருந்து சொல்லிச்சு. பஞ்சராட்சரம்னா அர்த்தம் என்னென்னா நமசிவாய. இது டைரெக்டாக சாமி படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாமி படம் இல்லை. ஆனால் சிவன் வந்து சிவனோட ஐடியாலஜியை வந்து படம் ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், சிவனை ஃபீல் பண்ணலாம். டைரெக்டாக சிவனை நாங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இந்த எண்ணங்களை வச்சும் நம்ம லைஃப்பை மாற்றலான்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிம்பிளாக சொன்னால் இந்த விஷயம் புரியாது. இந்த சீக்ரெட்டுன்னு ஒரு புக்கு தான் வந்து எனக்கு இதுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நம்ம வந்து தப்பு நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோமே தவிர நல்லது நடக்கும்னு நிறைய யோசிக்கிறது இல்லை. நம்ம இப்போ எப்படி சொல்லணும்னா, சிலர் வந்து ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க, அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு நல்லது நடக்கணும்னு யோசிக்கிறோம். ஏன்னா மூளை எப்படி என்னை பொறுத்தவரை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக எழுதிட்டு அதை அடித்து அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்ற முடியாது, மாற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிந்தனை கொடுத்துட்டீங்களோ ஒரு நெகட்டிவாக, அது எங்கேயோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு ஒரு முள்ளாக எங்கேயோ முளைச்சி நிற்கிது. ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு எண்ணத்தை எவ்வளோ நேரம் வச்சுக்கிறோம், ஒரு நெகட்டிவ் தாட்டை நம்ம எவ்வளோ மைண்டில் நம்ம வச்சுக்கிறோம். நெகட்டிவ் தாட் வராமல் இங்கே யாருமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வர்றது நெகட்டிவ் தாட் தான். அதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ நேரம் அதுக்கு தாட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் லைஃபே டிசைட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஏதோ ஒரு தியரி, ஒரு இதுவாக நான் நினைக்கல. இது ஒரு தியரியாக மட்டும் இருந்திருந்தால் இது அந்த புக்கோட ஒரு சிலரோட எண்ணத்தில் வந்துட்டு போயிருக்கும். ஆனால் நம்ம மகாத்மா காந்திஜியிலேருந்து, விவேகானந்தர்லேருந்து, ஐன்ஸ்டைன், சாக்ரட்டஸ், நீங்கள் நினச்ச உலகத்தில் இருக்க எல்லா பெரிய அறிவாளிகளுக்கும் ஒரு சிங்கிள் ஒரு உண்மையை உணர்ந்திருக்காங்க, நம்ம எண்ணம் தான் வாழ்க்கைன்னு. நமக்கு வர ஒவ்வொரு எண்ணமும் நம்ம லைஃபோட ஒரு ப்ரிவியூ ஷோ மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, நல்லபடியாக போய் சேரணும்னு நினைங்க. இது ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நானும் ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, பஞ்சராட்சரம் பேர் அர்த்தம் வந்து அஞ்சு எழுத்து, நமசிவாயன்னு அர்த்தம். ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக? இவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நானும் இது ஒரு கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 12 வயசு பையன் ஒருத்தன், என் ஃப்ரெண்டோட தம்பி, படம் பார்த்தான். பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னான், ஆமாண்ணா, நான் என்றைக்கெல்லாம் காலையில் மூட் அப்செட்டாக ஸ்கூலுக்கு போகிறனோ அன்றைக்கெலாம் எனக்கு நான் டீச்சர்கிட்ட மாட்டுறேன், ஏதாவது தப்பாக நடக்குதுன்னா என்னை கேலி பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் தாட்டாக அதை பற்றி நான் ஒரு வாரம் நினைக்காமல் இருந்தேன்னா, சுற்றி இருக்க பசங்களோட செயல்பாடெலாம் மாறுது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு புக் எடுத்து அந்த புக்கில் ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை படித்து அது நமக்கு அது சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும்னு பேசிப்போம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு ஜாலியான கேம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு ஒரு விஷயம் படித்தான், அது அவனுக்கு நடந்துடுச்சு. ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துச்சு, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு அவனுக்கு. இது என்னால் இது எப்படின்னு எனக்கு புரியல. சும்மா நாங்கள் ஒரு ஒரு வரியாக படிச்சுட்டு அதை பற்றி பேசணும், அவ்வளோதான். அது எங்கே எப்படி அது ஒரு வாழ்க்கையில் நடக்கும், அப்போ ஒவ்வொரு எண்ணமும் எங்கேயோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறது எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சது. இப்போ ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போகிறோம், அவர் ஒரு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற நல்ல ஜோசியக்காரர். ஏன்னா ஆஸ்ட்ராலஜியில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த கலையை கரெக்டாக படித்தவங்க எவ்வளோ பேர்னு எனக்கு தெரியல. ஸோ கரெக்டாக கணிக்காமே இருந்தாலும் உங்கள் மைண்டில் உங்கள் கூட இருக்கவங்க நெகட்டிவாக ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தால் உங்கள் நெகட்டிவாக நடக்கும் பாருங்கள். இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சிக்னலில் போலீஸ்கிட்ட மாட்டிடுவோம்னு பயந்துகிட்டே வருவான், அவன் கூட போனால் நான் எப்போவுமே மாட்டுவேன். ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்டோட ஒருத்தர் கூட இருந்தாலே நமக்கு நெகட்டிவாக நடக்குது. ஸோ நம்ம 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 மைண்டை வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி எல்லா எண்ணத்தையும் எல்லாத்தையும் விளாட விடாமல் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி இதுதான் இருக்கணும், என் மைண்டில் இவ்வளோ நேரம் நான் இதை தான் யோசிப்பேன், நல்லது மட்டும்தான் யோசிப்பேன்னு நினச்சா பெரிய மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன இன்டர்நெட் வந்ததுலேருந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சைடு நெகட்டிவ் என்னென்னு தெரியுங்களா, எல்லோரும் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். எல்லா ஃபீல்ட்லேயும் நம்மளோட பெட்டராக யாரோ இருக்காங்கன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு எல்லாருக்கும் உள்ளே எங்கேயும் வந்துருச்சு. ஒரு டிப்ரெஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அதை பற்றி வெளியே நிறைய பேசுகிறதில்ல நம்ம. இந்த படம் வந்து சின்ன சின்ன தாட் சேஞ்சால், என்ன மாற்றங்களால் அந்த டிப்ரெஷன்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரலாங்கிறது தான் ஐடியா. அதுதான் இந்த படம் எடுக்கக்கூடிய மெயின் ஐடியா. இதை தவிர பஞ்சபூதங்களை பற்றின ஸ்கிரிப்ட் இது. இப்போ பஞ்சபூதங்கள்னா உங்களுக்கு நெருப்புன்னு யோசிச்சோன்னா என்ன ஞாபகம்? கோபம், பேஷன், ஒரு வெறி ஏதாவது சாதிக்கணும்னு.
நம்ம நம்ம படத்தில் இருக்க அஞ்சு கேரக்டருமே ஒரு விஷயத்தை நோக்கி வெறித்தனமாக ஓடிட்டுருப்பாங்க. இதில் கோகுல் கேரக்டர் தான் அந்த கிட்டாரிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் பேர் எய்தன், எய்தன்னா நெருப்பு. அதே மாதிரி சந்தோஷ் குரோ வந்து திஷ்யந்தன் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் அவர் கிட்டத்தட்ட இப்போ நம்ம படத்தில் ப்ளே பண்ண கேரக்டருக்கும் அவங்க ரியல் கேரக்டருக்கும் நிறையவே சிமிலாரிட்டி இருக்குது. சந்தோஷ் ப்ரோ வந்து நிஜமாலேயே ட்ரெக்கிங்லாம் போவார், ஃப்ரீயாக நிறைய டூர் போகிறவர். ஸோ அவரை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஸோ ஒரு ட்ராவலர் கேரக்டர் பறவை, எதுலேயும் பிடிச்சி வைக்க முடியாது, எந்த கூண்லையும் அடைக்க முடியாது, அட்ரஸ்னு ஒன்று கிடையாது, தான் சொந்த மொத்தமாக வந்து விதியோட கையில் வாழ்க்கையை விட்ட ஒரு கேரக்டர். போகிற வழியில் ஒரு நாலு வழி திரும்புதுன்னா அதில் அந்த ஒரு காம்பஸ் வச்சுருப்பாரு, அந்த காம்பஸை ரொட்டேட் பண்ணி விட்டு அது எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம் போகணும். மொத்தமாக விதிட்ட கொடுத்துட்டார் அவர் லைஃப்பை. அப்படி ஒரு கேரக்டர். என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம எய்தன் கேரக்டர். இதை தவிர இங்கே வராதவங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். சனா வரல, சனா வந்து 6 lakh 28 டூவில் செகண்ட் பார்ட்டில் வந்து ஜெய்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். படத்தில் எனக்கு தேவையானதும் ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர் தான். ஜீவிகான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஹியூமனிடேரியன் ரோல். ஏன்னா அவங்க தண்ணியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தண்ணினா என்ன, நம்ம சக மனிதர்கள் மேலே காட்டுற பாசம். உண்மையாகவே நம்ம இன்னொருத்தர் இடத்துல நம்ம வச்சு பார்க்குற ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கோல்டுன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் நம்ம ஒரு பிச்சைக்காரனை பற்றி யோசிப்போம், ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம மனசு இருக்காது. அது வீடு வரையும் எடுத்துகிட்டு போய் நைட்டு தூங்க விடாத ஒரு கேரக்டர் தான் சனா ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மதுஷாலினி, மதுஷாலினி வந்து காற்று, காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அது வந்து அறிவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க தான் வந்து இன்டெலிஜென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு ரைட்டர் கேரக்டர், தான் லைஃப்லேயே ஒரு விஷயம் நடக்கணும், அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கதையை எழுதணும், கதையை மாற்றணும்னு நினச்சிட்ருக்கு. தான் லைஃப்பில் ஏதோ தப்போ ரைட்டோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்தாகணும்னு நினச்சிட்ருக்கு ஒரு கேரக்டர். அப்புறம் அஸ்வின் ப்ரோ இன்றைக்கி வரல, அஸ்வின் ஜெரோம் நட்பை துணையில் பார்த்துருப்பீங்க அவரை. அவர் வந்து ஒரு ரேசர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த மிச்ச 4-5 கேரக்டர்லேயே இருக்கும் கொஞ்சம் ஜாலியான கேரக்டர். அவர் தான் இங்கே நிறைய ரிலேட் பண்ணிக்கலாம். வெளியே பார்க்க வெட்டி பையனாக சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் அவங்களால சீரியஸாக போய் ஒரு விஷயம் கூட சீரியஸாக பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது, அவருக்கும் ஒரு ரேசர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் தன்னைத்தான் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிக்க தேவையில்லை நினச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இந்த மாதிரி 5 கேரக்டரில் நீங்கள் யாரை பார்த்தாலும் லைஃப்பில் நிறையா கேள்வி கேட்கணும்னு நினைப்பீங்கல்ல. ஒரு வாழ்க்கையவே ட்ராவலுக்காக அர்ப்பணித்த ஒரு கேரக்டர், வாழ்க்கையை மியூசிக்காக அர்ப்பணித்த ஒரு கேரக்டர். இந்த மாதிரி 5 யாரை பார்த்தாலும் நம்ம நிறையா பேசுவோம்னு நினைப்போம்ல. அப்போ இவங்க 5 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்து, இதுதான் இங்கேருந்து தான் எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த 5 பேர் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்ககிட்ட ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு தான் பஞ்சராட்சரம். ஒரு பஞ்சாங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 வருஷம் என்னென்ன கிளைமேட் நடக்க போகுதுன்னு நம்ம முன்னோர்கள் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை யார் படிக்கிறாலும் அவங்க வாழ்க்கையை விதியை மாற்றக்கூடிய ஒரு புக். இந்த புக்கு வந்து நீங்கள் வந்து சிலருக்கு கடவுள்னு நினைக்கலாம், சிலர் வந்து யூனிவர்ஸ்ன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு விதியை மாற்றக்கூடிய ஒரு புக்கு கையில் கிடச்சா இந்த 5 கேரக்டரோட லைஃப் எப்படி மாறும். அவங்க எப்போவோ அவங்க இருந்த அவங்களுக்கு நடக்கிற எல்லாமே அவங்க தான் காரணங்கிறது தான் நான் படத்தில் கடைசியாக சொல்ல வர்றது. இப்போ நமக்கு தெரியும், நம்ம ஒரு அம்பானி சார் வந்து 90% அவர் டிசைட் பண்ணுறாரு அவர் லைஃப்பில் என்ன நடக்கும். அதே ஒரு கடைநிலை ஊழியன் ஒரு 5% கூட டிசைட் பண்ண முடியல அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஒருத்தரால 95% என் லைஃப்பில் அடுத்த நிமிஷம் இதுதான் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஒருத்தரால 5% கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது ஏன் தெரியுமா? நமக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். நம்ம என்றைக்கு பொறுப்பேற்றுக்கிறோமோ அன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம நினச்ச மாதிரி மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். அதுதான் இந்த படத்தில் அல்டிமேட்டாக சொல்ல வந்திருக்கேன். இவ்வளோ யோசிக்கிற மேட்ரு மட்டும் இல்லை, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஒரு ரேஸ் ஷூட் பண்ணோம், ஒரு மாஸ்டருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரேஸ் சீக்வன்ஸ் வருது. அப்புறம் ஹாரர் சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய ஜானர் இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் ரைடு ஒன்று போவாங்க ஒரு விஷயத்தை தேடி, அது ரொம்ப புதுசாக இருக்கும். அது எப்படி போய் அவங்களுக்கு கிடைக்கிது? ஏன்னா ஒரு எங்கே இருக்குன்னே தெரில, இந்த உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அந்த விஷயம். அந்த விஷயத்த நம்பிக்கையை மட்டும் வச்சு 4 வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் ஏதோ ஒன்று இந்த யூனிவர்ஸ், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பனா இந்த மொத்த யூனிவர்ஸே வந்து நமக்கு ஒரு விஷயம் பண்ணித்தரோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேஜிக் அவங்களுக்கு நடக்கும். அதை பாருங்கள், அதுதான் படத்தோட ப்ளேஸ். அப்புறம் நான் டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லிடுறேன். யுவா, அப்புறம் இப்போ டெடி ஆரியா சார் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே சாதிக்க பயங்கர வெறி இருக்கிற ஒரு குரூப்பை வந்து நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் அமையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு பயங்கரமான உழைப்பாளியாக
எந்த ரேஞ்சுக்கு வேணால் இறங்கி இவ வேலை பார்க்கலாம் படத்துக்காகனு படத்தை உன்னதமாக நேசிக்கிற ஒரு குரூ கிடச்சிட்டு நான் ரொம்ப லக்கி. யுவராஜ்சார் இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்க முடியாது. 38 நாளில் ஷூட் முடித்தோம். ஒரு நாளில் 5 இடம்லாம் லொக்கேஷன் மாறணும், 5 இடம் 120 பேரை பேக் பண்ணி மாற்றணும். ஒரு மலை மேலே ஏற்றினேன், 43 டிகிரி அன்றைக்கி டெம்பரேச்சர், ஒரு மொட்டை மலை மேலே ஏற்றி அவ்வளோ உழைச்சிருக்காங்க எல்லாம். லைட்மேன்லேருந்து விஎம்சியிலேருந்து எல்லாருக்குமே இந்த கிரெடிட் போய் சேரணும். அது ரொம்ப பொறுப்பு எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவங்க உழைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்தளவுக்கு நம்ம திரும்ப கொடுத்துருவோமான்ற ஒரு பொறுப்பு நடிச்சு வந்துடுச்சு. அடுத்தடுத்த படங்கள் வந்து இந்த படத்தில் நான் சொல்ல வந்தது பெரிய கருத்தாக இருந்தாலும் சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நான் அடுத்த படத்துல இருந்து 100% என்னால் சினிமாவுக்கு என்ன முடியுமோ நான் கொடுக்குறேன். அப்புறம் யுவராஜ் சார், மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி ப்ரோ எப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவரும் என்ன மாதிரி, நானும் நைட்டு தூங்க மாட்டேன், அவரும் தூங்க மாட்டார். நைட்டு 12:30 எங்களுக்கு ஒரு மூடு வரும், சரி ப்ரோ கம்போஸ் பண்ணிடலாம், ஒரு டீயை போட்டு ஆரம்பிப்போமா அப்படின்னு அப்போ தான் ஒரு ஜோஸ்க்கு வருவார். கூட உட்காந்து 1 மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். மியூசிக் வந்து நேச்சுரலாகவே அவர்கிட்ட இருக்குது, அது பிடிச்சி இழுத்துலாம் வர வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவ்வளோ இன்புட் அப்படியே ஃபீட் பண்ணிட்டே இருப்போம், 2 நாள் பேசிகிட்டே இருப்போம். அந்த ஒரு டியூன், அந்த பிளிஸாக ஒரு டியூன் ஒரு புதுசாக க்ரியேட் ஆனோடனே கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம பெரிய மியூசிக் லவர். அப்புறம் எடிட்டர் ஆனந்த் ப்ரோ வந்து